அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். யோவான் 10 அதிகாரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரப்படவும் வந்தேன். என்னவான் திருடன் திருடவும் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. மூணு காரியம் என்ன பண்ற திருடன் திருடவும் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும். மூன்று வகையாக இது சாத்தானை குறித்து இயேசு சொல்கிறார். சாத்தானுடைய எத்தனை என்னன்னா திருடுறது. உங்களுக்கு உடையதை கர்த்தர் கொடுக்குறாரு. உங்களுக்கெல்லாம் உங்களை அழைக்கிறாரு. அழைத்து உங்களுக்கு வரங்களை கொடுத்து வேலை செய்ய சொல்கிறாரு. நல்ல வேலையும் கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணுவார் சாத்தான்னா திருடுவான். அதை திருடவும் கையில் கொடுத்துருக்க காரியங்களை திருடவும் கொல்லவும் அதுக்கப்புறம் கொல்லவும் ஒரே போடா போட்டுறவும் அதுக்கப்புறம் அழிக்கவும் அழிக்கவும். நீ செய்த எல்லா வேலையும் அழிக்கவும். நீ எல்லா பாரு, நிறைய பேர் வந்து இது வரைக்கும் போவாங்க. அந்த 10 ஸ்திரீகள் அந்த 10 கன்னிகைகள் அவங்க என்ன பண்ணாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க, விளக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் ஆயத்தமாக இருந்தாங்க, ஆனால் தூங்கிட்டாங்க. என்னாச்சு தூங்கிட்டவங்க? என்னாச்சு? யார் வர்றது? மணவாளன் வந்தார். மணவாளன் வந்தார். மணவாளன் வந்தப்போ என்ன இல்லை, அவங்க 5 பேர் ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இல்லை. கடைசி வரைக்கும் எல்லா லைட் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவங்க கிட்ட விளக்கு கையில் இருந்துச்சு, சரியான இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு இன்விடேஷன் வந்துருச்சு. யாருக்கு? கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அவங்க என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. கடைசி வரைக்கும் இருப்பாங்க, திடீர்னு டமால்னு காண போயிடுவாங்க. இது என்னன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடனுடைய வேலை அது. உன்னை எப்படியாவது உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வருகிறானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற எதுக்கும் வேலையும் இல்லை அவனுக்கு. சாத்தானுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகாத. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, யூ திங்க் தட் யூ ஆர் நாட் ஐ நெவர் ஐ சேட்டன் ஐ நெவர் நெவர் கோ வித் ஹிம். சாத்தான் கூட நான் போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, சாத்தான் உங்களோடு கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், பேசுகிறான் காதில். அது உங்களுக்கு தெரியல, நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்போவுமே பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகம் நம்ம இடத்துல. மாம்சம் அது பார், நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அந்த காசில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே. எல்லாட்டா அத்தனை பைபிள் இருக்குது, அதுலேருந்து 2 தள்ளிக்கினா நைஸ் பைபிள்ஸ், இட் பி நைஸ் ஐ கேன் கிவ் இட் அஸ் கிஃப்ட் டு சம்படி. எல்லாட்டி எதாவது ஒன்று சாத்தா என்ன பண்ணுறோம், உன் காதில் என்னது பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ நினைக்காத, இன்னைக்கு காலில் கூட ஏன் சொன்ன சாத்தான் பேசுவான். ஆ என்ன பேசுவான், நீ செய் ஏதாவது செய்யன்னு சொல்லுவான். ஒரு காட்டு காட்டிடு சொல்லுவான் காதில். அது என்ன ஆகுதுன்னா நம்மையே நம்ம கெடுத்துக்கிறதுக்கு தான் சொல்கிறான் அதை. நிறைய பேர் வாழ்க்கையிலே முன்னேறாததுக்கு காரணம் கொஞ்சம் தரம் நல்லா வருவாங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு கீழே போயிடுவாங்க. ஏன் தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னா, சாத்தான் பேச்சை கேட்கறது. அவனுடைய வேலை என்ன, திருடவும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருடுறது. உனக்கு கர்த்தர் கொடுத்தது அதை திருடுறது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு வந்தார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். எப்பொழுது நல்ல
ஜீவன் இருக்கிறதோ அது பரிபூர்ணப்படுவதற்கு எடுத்து கொண்டு போகிறாரோ அது இயேசு கிறிஸ்து. உன்னை கீழே தள்ளினா அது யாரு? சாத்தான். உன்னை கொண்டு போய் குழப்பத்தில் விடுறது யாரு? சாத்தான். ஆதியிலிருந்தே இது செய்கிறான். தேவன் மனிதனை படைத்தார். அவனை படைத்து அருமையான இடத்துல வச்சார். தேவையில்லாத ஆண்டவரை விட்டு தூர போய் அடி உத. ரோட்டில் போகிற நாய், நான் இதுதான் அடிக்கடி சொல்வேன், அது நேபாளில் சொல்கிற பழமொழி, ரோட்டில் போகிற நாய் நீ மார்க்கெட்டில் கும்பலில் நின்றுக்கிட்டு இருந்தா நீ இப்படி தவறி போயிட்டீன்னா தேடி வந்து உன் காலை கடிக்கும். மற்றவங்களெலாம் விட்டுருது, உன் காலை மட்டும் கடிக்குது. ஐயோ என் காலை கடிச்சிச்சே. சுற்றி இருக்கவங்க ஏன் அவன் காலை கடிச்சிருந்தான்? அந்த நாய் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க எனக்கு. கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழலை விட்டு நீ வெளியில் போனால் எல்லாம் தான் கடிக்கும். அட்தரை பூனை கடிக்கும், உனக்கு ஏதாவது கடிச்சு பாம்பு கடிக்கும். ஏன்னா என்னது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் உன்னை நாஸ்தி பண்ணிடுவான். நீ அதில் போய் விழுந்துடாத, சரிங்களா? இதுதான் இப்போ நான் பேச போகிற தேவனுடைய வசனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரடக்ஷன், முன்னுரை. என்னன்னா, இந்த அழிக்கும் நினைவுடைய சாத்தானுக்கு நண்பனாய் விடாத. அவனுக்கு வேலை உன்னை அழிக்கிறதுக்கு தான். உன்னை அழிக்கணும்னு தான் அவன் பார்க்குறான். மனிதனை படைத்ததிலிருந்து அவன் என்ன பண்ணுறான்? மனுஷனை அழிக்கணும்னு தான் பார்க்குறான். அவன் நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது உனக்கு. மற்றவங்களுக்கும் பிடிக்காது நீ நல்லா இருந்தீனா, அப்புறம் உனக்கே பிடிக்காது. ஏன்னா உன்னால் நல்லா இருக்க தெரியாது. உனக்கு நல்ல காலம் இருந்ததுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த குற்றம் எல்லாம் எப்போ தெரியுமா? அவங்க செய்த பாவம்லாம் எப்போ தெரியுமா செய்தாங்க? எப்போ செய்தாங்க? நல்ல காலத்தில் தான் செய்தாங்க, செழிப்பின் காலத்தில் தான் செய்தாங்க. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல காலம் இருந்ததோ அந்த காலத்தில் தான் எங்கேயோ போய் அந்த நாய்த்து நான் மாதிரி என்னுடைய நாய்த்து நான் மாதிரி எங்கேயா வச்சிருவானுங்க, விக்கிரகத்தை வணங்குவானுங்க, திமிரா பேசுவான், ஆண்டவர்கிட்டயே போய் வாக்காடுவான், அவருக்கு மேலே பெரிய ஆள் ஆயிட்டான்னு நினைப்பான். இந்த வருஷத்தில் உன்னையே நீ கொட்டிக்காத, உன்னையே தேவையான நெருப்பில் கை வச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னா, ஐயோ என் கை சுட்டுருச்சு, ஏன் நெருப்பில் கை வச்ச? சுடதான் செய்யும். சாத்தான் உன்னை அழிக்க பார்க்கிறான். அந்த அழிவுக்குள்ளே போயிடாத. உன் வாழ்க்கையிலே அழிவு வர்றதை பார்க்க தெரியறதுக்கு பரிசுத்தாவியானவருடைய அன்பு வேணும், அவருடைய நிரப்புதல் வேணும். நீ அதை விட்டு தூரம் போனினா, அதை விட்டு பொறாமையோ கோபமோ எரிச்சலோ எந்த பாவம் இருந்தாலும் சரி, அதை விட்டு போகும் பொழுது சாத்தான் வந்துடுவான். ஏன்னா அவன் காத்து நிற்கிறான். என்னவான் அவன்? யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி தெரிகிறான். யாரு? சாத்தான். யாரை விழுங்கலாமோன்னு நீ, அதனால் நீ கொஞ்சம் போய் எங்கேயாவது போய் எங்கேயாவது போயிட்டே வச்சு, ஆண்டரை விட்டு லபாக் பண்ணிடுவான். நீ விளையாடாத அவங்கிட்ட, கர்த்தரை நெருங்கி இரு. கர்த்தரை நெருங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஏன்னா அவர் வந்தது என்னது? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். ஜீவன் மட்டும் இல்லை, அது நிறைவடைவும். பரிபூர்ணம்னா நிறைவுக்கு மேல் அதிகாரமாக இருக்கவும்.
நீ ஆசீர்வதிக்கப்படும். அவர் சித்தம் என்னது? நீ செழிப்பாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ உயரணும். அதுதான் அவருடைய ஆசை. ஆனால் நீ என்ன பண்ணுற? சாத்தாம் பக்கம் போயிடுற. இப்போ கிறிஸ்மஸ், அதை பற்றி நாம் பேச போகிறோம். நம்ம கிறிஸ்மஸை நோக்கி இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்மஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? சாத்தானுடைய எத்தனை என்னன்னா, கிறிஸ்மஸ் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணிடணும் தான் நினச்சான். தேவனுடைய சித்தத்தை ஆதியிலிருந்தே முடிக்கணும் தான் நினச்சான். இயேசு பிறந்தப்போ இயேசுவை சாவடிக்கணும் தான் நினச்சான். அதான் நம்ம மற்ற வாசித்த வசனங்களிலே, வாசிக்க போகிற வசனங்களே மத்தேயு 2:1-15 ஒரு சூழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். சாத்தான் இயேசுவை அழிக்க செய்த சூழ்ச்சி. He was trying to destroy Jesus. And that's what he wanted. He wanted to kill Jesus. From the day Jesus was announced to be born. அவர் வரப்போகிறான்னு அவனுக்கு தெரியாது. இன்னொன்று தெரியுமா, சாத்தானை குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. அவனுக்கு எல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. அது தெரியுமா அவனுக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. சாத்தானுக்கு தெரியாது நீ யோசிக்கிறது. நீ சொன்ன பிறகு தான் அதுக்கு அவனுக்கு தெரியும். அதனால தான் வரானுங்களே ஏமாத்துறவங்களும் கூட. உங்கள் வீட்டுக்கு வந்தானா உன் வாயிலேயே சொல்லிடுவேன், அதையே திருப்பி சொல்லுவாங்க தீர்க்க தரிசனமாக. நீ நினச்சிக்கோ, ஐயோ இவருக்கு எல்லாம் தெரியுதுன்னு. நீ ஏன் வளர இப்போ போன் தருவ? இது தர வரும்போது அதை ஞாபகம் வச்சு சொல்லுவான். அப்போ என்ன நினைப்பேன், ஐயோ இவர் எல்லாம் சொல்கிறாரு. குறி சொல்கிறவங்க கூட அப்படி தான் சொல்கிறான். ஜாதகம் சொல்கிறவனும் அப்படி தான் சொல்கிறான். நீ தான் போய் சொல்ல என்னம்மா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ண போகிற? எனக்கு ஐயோயோ எனக்கு தெரியாது உளறிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டு அவன் சொல்லுவான், நான் உன் கையை காட்டு. அவன் கையை பார்ப்பான். ஆ இந்த கால் இந்த இதெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவான், உனக்கு புருஷன் கூட தொந்தரவு இருக்குதுமா, ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி. நீ தான் வேணாரு அழுதுந்திய முட்டாளுங்களா. கர்த்தர்கிட்ட போகாத, நீ சாத்தாங்கிட்ட போகாத. அவன் அழிக்க தான் பார்க்குறான் உன்னை. உனக்கு புரியல, நல்லா இருக்கிறது எவனுக்கும் பிடிக்காது. ஆசை காட்டி மோசம் பண்ணுறவன் தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். சாத்தான் கூட சேர்ந்து உனக்கு உதவி செய்வான் மோசம் போகிறதுக்கு. மோசம் போகாத, கர்த்தரோடு இரு. இங்கே பாருங்கள், 2:1-15 சாத்தான் சதி திட்டம் போட்டான் இயேசுவை ஒழிக்கிறதுக்கு. எப்படி பண்ணுறான் பாருங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவன் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் பேதபாக அவன் யாரா? ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவன் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு எதுக்கு வந்தாரு? உலகத்தை ரட்சிக்க, ஏரோதை ரட்சிக்க வந்தாரு, இஸ்ரவேலை ரட்சிக்க, எல்லாரையும் ரட்சிக்க வந்தாரு. ஆனா அவர் வந்துட்டாருன்னு உடனே என்ன? அவனுடைய சிந்தனை வந்து தற்காலிகமா தான் இருக்கு. அவன் சிந்தனை என்னன்னா, ஏரோது ராஜாவுக்கு மேல இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அதனால் இவனா நினைக்கிற தற்காலிகமாக தன்னுடைய ஸ்தானம் போயிடுமோ, தன்னுடைய ஸ்தானம் போயிடுமோன்னு பயப்படுறான். பாருங்க அங்கே தான் நடக்குது. பாருங்க, எல்லாரும் ரட்சிக்க வராரு, இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தார் முதல்ல. ஆனால் இஸ்ரவேல் நகரத்தார் அது அவர் அதை கேட்டு என்ன பண்ணாங்க? கலங்கினார்கள். கலங்கினார்னால் நேர்ந்து நம்ம காஃபி கலக்கிற மதுவா? பயந்தார்கள், குழம்பினார்கள். இயேசு வர்றார் அப்படின்றது சந்தோஷமாக கொண்டாடுறது போல, நம்ம கிறிஸ்மஸில் இயேசு வந்தாருன்னு கொண்டாடுறோம்ல, அன்றைக்கி கொண்டாடி இருக்கணும். அதுக்கு பதிலாக ஏரோதும்
அவனுடைய நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களாம். ஏன்? சாத்தான் கலக்கி விட்டான். நீ இன்னைக்கு கலங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, யாரும் இல்லை, நீ தான். சாத்தான் கலக்கினா நீ கலங்கி போயிட்ட. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று இயேசு சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே புரியலையே, தங்களையே குத்திக்கிறாங்க. அந்த என்னன்னா, திருடுகிறவர்களும் பொய் சொல்கிறவர்களும் என்ன பண்ணுறாங்களாம், பேராசையினாலே தங்களையே ஊடுருவி குத்தி கொள்கிறார்கள். வேதவசனம் சொல்லுது, இதனால் குத்திக்கிட்டாங்க, அவங்க கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தை வேதப்பாறை எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். பாருங்க, தீர்க்க தரிசினால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர்கள், யூதேயா உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு. யாரு? என் ஜனமாகிய இஸ்ரவேலும் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது. என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு இவன் என்ன பண்றான் பாருங்க. அப்போது ஏரோது சாஸ்திரியை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி. அது உண்மையா பொய்யா? பொய். பொய். அவனுடைய எத்தனை என்ன? இந்த பிள்ளைய கொல்லணும். அல்ல, அவன் எத்தனை சாத்தானுடைய பிள்ளைகளுடைய எத்தனை உன்னை கொலை பண்றதுக்கு தான். நீ நம்பாத, தற்காலிகமாக வந்து லைட் அடிப்பான், அது மின்னும். இங்கே விட அங்கே நல்லா இருக்குதே, இதை விட அது நல்லா இருக்குதே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்பொழுது நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. என்னால் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு போனாங்களே, அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனால் அதை விட்டுட்டு எங்கேயோ போய் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசீர்வாதத்தையே போய் கடிச்சிடுறது. நிறைய பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. ஆசீர்வாதத்தை போய் கடிச்சா ஆசீர்வாதம் உங்களை கிடைக்குமா? கிடைக்காதா? திரும்பி கிடைக்கும். ஆசீர்வாதிக்குமா? தெரியல. அப்புறம் பண்ணுறான் பாருங்க, அடுத்து நட்சத்திரத்தை காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்து திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்களாம், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி. இங்கே பாருங்க, அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இது கேளுங்க, யூதேயுள்ள தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பெருப்புகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலும் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இங்கே இங்கே என்ன இருக்குது? புறப்படுவார். என்னது அது? மரியாதை இல்லையா? புறப்படுவார், புறப்படுவான் போட்டிருக்குது, புறப்படும் போட்டிருக்குது. இந்த மடையம் பேசுறான் பாரு, நீங்கள் போய் பிள்ளை திட்டமாய் விசாரிங்கள், நீங்கள் என்னது என்னவா? நீங்கள் அதை கண்டுபிடி. அதை அதை மடையா? இஸ்ரவேலும் ஆளும் பிரபு சொல்றாரு. இந்த மடைய அதை பார்த்த உடனே தெரியலையா? அதைய அதை பார்த்த உடனே அது என்னது? கழுதியா, மாடா, குதிரையா? அதை கண்ட பிற்பாடு திரும்பி பாருங்க, சொல்றான் பாருங்க, மடைய நானும் வந்து அதை பணிந்து கொள், அதை பணிந்து கொள்ளும், நானும் வந்து அதை பணிந்து கொள். அது என்னது? அத இஸ்ரவேலும் ஆளப்போம் ராஜா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன வராது அங்க? என்ன மரியாதை பாருங்க, ஜனமாக இஸ்ரவேல் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். புறப்படு வார், புறப்படுமா?
புறப்படுவார். மரியாதை போயிடுச்சு. மதிக்க வேண்டியதை மதிக்க மாட்டேன், மதிக்காத காரியத்தை மதிப்ப. பாருங்க, அவன் என்ன திருட்டு பையன் பாருங்க, முட்டாள், மாங்காய் மடையன். அவர் அவங்களுக்கு உடனே அப்பவுமே தெரிஞ்சிருக்கும் மரியாதை இல்லையே. அவன் சொல்றான் திருட்டு பையன், என்ன சொல்றான், அதை பார்த்த உடனே போயிட்டு அதை எனக்கு சொல்லு, அதை பற்றி அதை பற்றி அதை 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 என்ன என்ன கெத்த மரியாதை போச்சு. அப்பமே தெரியும் சாத்தாங்கிட்ட போயிட்டான், சாத்தாங்கிட்ட போயிட்டான். சாத்தாங்கிட்ட போனா அவன் என்ன கற்று தருவான், எப்படி திருடவும் திருடப்படுவது, அதுக்கப்புறம் கொல்லவும் கொல்லப்படுவது, அழிக்கவும் அழிக்கப்படுவது. அங்கதான் கொண்டு போறான் உன்னை. அது தெரியல உனக்கு, நீ அதை அதன்னு பேசுற மரியாதை இல்லாத. மரியாதை போயிடுச்சு உனக்கு. பாசாங்க தான் பண்ணியிருந்த இத்தனை நாள் மரியாதை மரியாதைன்னு, மரியாதை கிடையாது. ஏன்னா உனக்கு உள்ள சாத்தான் பூந்துட்டான். என்னைக்கோ என்னைக்கோ சாத்தான் உள்ள பூந்துட்டான் பாரு. அவன் உன்னை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ நீ வாழ்வடையும் அது பரிபூரண படம் வந்தேன். நான் பரிபூரண பட ட்ரை பண்ணா நீ என்ன பண்ற, ரோட்ல போறதெல்லாத்தையும் பார்த்து மோந்து வச்சு வர. உன் கண்ணு வெளியில எங்கேயோ போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. ஏன்னா உங்க உள்ளுக்குள்ள மரியாதை இல்லை, வெளியில தான் மரியாதை. இங்க பாருங்க போயிடுச்சு. அவர் வணங்க அவனை வணங்க அது அதை வணங்க வேண்டும். அதை 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 என்ன அது அதை அப்புறம் பாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமா விசாரிங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று பணிந்து கொள்ள போறாரு. அதை அதையா பணிந்துக்கோங்க, மாடை போய் பணிஞ்சுக்கியா, இந்த ஊர்ல பண்றாங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கடவுளுடைய பிள்ளைங்க அவருடைய வழிகாட்டுதலை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எப்போ நீ சாத்தாங்கிட்ட போயிட்டியோ, சாத்தான் வழிகாட்ட பார்த்துதான் நீ பின்னால போவேன். அவன் சொல்லி கொடுப்பதுதான் உனக்கு இன்பமா இருக்கும். ஆனா எங்க தள்ளுறான் உன்னை, எங்க தள்ளுறான், திருடுவான் கொல்லுவான், அதுக்கப்புறம் அழிப்பான். நீ அழிக்கும் போது குட்டவே யாரும் நிக்க கூடாது. ஒருத்தன் அழிய போறான்னா அவன் கிட்டே நிக்காதீங்க, தள்ளி வச்சிருங்க. ஏன் தெரியுமா, உங்களையும் இழுத்துக்குவான். ஸ்விம் பண்ண தெரியாதவன், நீச்சல் அடிக்க தெரியாதவன் முழுகுனானா முடிய பிடிச்சுதான் இழுக்கணுமா. ஏன்னா கைய காலெல்லாம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சிவான். அவன் முழுகிறான், உங்களை கட்டி பிடிச்சா நீங்க எப்படி நீந்து போறீங்க, நீங்களும் செத்துருவீங்க அவன் கூட. அதனாலதான் முழுகிறவனை கண்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவன் கடவுளை விட்டு தூரம் போயிட்டான். அவன் பின்னால நீ போகாத, அவன் உன்னையும் கீழே கொண்டு போயிடுவான். நான் மட்டுமா ரொம்ப சொன்னேன், அவன் கொடுத்தா இப்படி சொன்னான், எனக்கு மட்டுமா இப்படி, நான் மட்டுமா செய்தான், எல்லாம் தான் செய்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் குறை சொல்றீங்களே, இழுத்துன்னு போயிடுவான். நான் மட்டுமா கொலை செய்தேன், இல்லை இல்லை, என் கூடவே சேர்ந்து நாலு பேர் செய்தாங்க, இவன் 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 போட்டு கொடுத்துருவான், எல்லாரும் தூக்கு தண்டனை. அழியிறவன் அப்படிதான், இவன் அப்படி அழிய கடவுள் அவனை அழிக்க போறாரு. அவர் சித்தத்தை விட்டு போயிட்டான். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயாக மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து, யாரு யாரு விழுந்தது, சாஸ்திரிகள் விழ வேண்டியவங்க சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க. ஆனா திமிர் பிடிச்சவன் விழ மாட்டான், கொலைக்கு தான் காத்துன்னு இருக்கிறான். ஏன்னா உள்ள அவனுக்கு என்ன இல்லை, தனக்கு நிகர் இல்லை. அந்த பெருமை வந்துச்சுன்னா அவ்வளோதான்,
உன்னை அழிக்கும், உன்னை அழித்து சாகடிச்சு சங்காரம் பண்ணி ஒன்றும் இல்லாத ஆக்குற வரைக்கும் உன்னை விடாது. அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து மரியாதை கொடுக்கறதுல மரியாதை கொடு, மரியாதை கொடுக்க தெரில, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க தெரில, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்க தெரில. அபிஷேகம் பண்ணி கர்த்தர் மேலே வச்சுருந்தா அவர் அவங்கக்கிட்ட வந்து விளையாடாத, நீ விளையாடினா உன் கை தான் சுடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே கை வைக்காத. அன்னைக்கு தாவீது அரசன் சவுல் துரத்தி துரத்தி ஓடுறான், ராஜா வந்து துரத்துறதை பட்டு இவர் நாய் போல ஓடிக்கிட்டு இருக்கிறான். யாரு? தாவீது. கடைசியில் யார் கையில் மாட்டிக்கினா? அவர் கையிலேயே மாட்டிக்கினா. தாவீது கையிலேயே தூங்கின்னு இருக்கிறான், நல்லா ஒயின் அடிச்சுட்டு. ஜனங்களும் தூங்கின்னு இருக்காங்க, அவனுடைய ஆளுங்களும். இவன் கிட்ட போய் என்ன பண்ணா? துணியை வெட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, ராஜாவே ஒரு நாயை துரத்துற போல என்ன துரத்துறீங்க, நான் கொன்று இருக்கலாம், ஈட்டி வச்சு குத்திருக்கலாம், ஆனால் அபிஷேகம் பண்ணவரை நான் தொடமாட்டேன். நீ அபிஷேகம் பண்ணவங்களை தொட்ட உன் கை சுட்டுடும். நீ அதுதான் நிறைய பேருக்கு தெரில. பாஸ்டர் மேலே குறையா சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பாஸ்டர் தான் அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு இல்லை வறுத்து சாப்பிட்ற மாதிரி பாஸ்டரை வறுத்துறது. ஐயா இன்னைக்கு பாஸ்டர் வர மாதிரி சரியா இல்லையா, இன்னைக்கு அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுறது? பாஸ்டர் மாற வீட்டுக்கு போனால் வறுத்து எடுக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அபிஷேகம் பண்ணவங்க மேலே கை வைக்காத, உன் கை தான் சுடும். அபிஷேகம் பண்ண மேலே கை வைக்கக்கூடாது, அது தனி அழைப்பு. அபிஷேகம் உனக்கு இல்லை, அது இருந்துருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டேன். நீ யோசித்து பாருங்க, அவன் பாருங்க எப்படி இருக்கான். வாசிங்க. தாயாக மரியாதையும் கண்டு சாஷ்டாமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்காக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏறும் இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. யார் ஆண்டவர் இருக்காரங்க, நீ தான் இருக்கிற நினைச்சுக்காத. கர்த்தர் தான் அழைச்சாரு, அவர் இருக்காரு, கர்த்தருடைய பிள்ளை, அது தொட முடியாது உன்னால. அதான் என்னாச்சு பாருங்க, தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு போனார்கள். அவங்களுக்கு கர்த்தர் தான் தெரியும், இவனை யாருக்கு தெரியும்? நேத்து வந்த பையன். அவனை என்ன பண்ணுறாங்க, வேறு வழியாக சென்றார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறுவது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். சொல்லுங்க. ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அந்த தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அந்த தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏறுவதின் மரணம் பரியந்தும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 10,000 வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது, அந்த எல்லாம் நிறைவேறப்பட்டது. இங்கே ரெண்டு நிறைவேறப்பட்டது. பெத்லகேமிலிருந்து வருவார், அப்புறம் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை கொண்டு வருவேன். ரெண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. எல்லா தீர்க்க தரிசனையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் அவருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதுக்கு துணையாக இருந்தவர் யாரு? பிதா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. திரியேக தேவனாகிய நம் கர்த்தர் எல்லாவற்றையும், அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலும் சொன்னது எல்லாத்தையும் இப்போ நிறைவேற்றாங்க. இன்னும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஒரு தீர்க்க தரிசனமாகலும் நிறைவேறாது போகாது. ஆமென். நீங்கள் பாருங்கள் என்னாச்சுன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்த உடனே அழிக்க பார்க்குறான். என்ன பண்ணா? இது போடணும்னு கட்டளை வருது. என்னது? கணக்கெடுப்பு நடக்குது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டு வச்சுட்டான்.
ராஜாவை. கணக்கு போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, பிள்ளைத்தாச்சியாக இருந்த அந்த பெண், அதுவும் சிறு வயதிலே பிள்ளைத்தாச்சி ஆயிட்டா. அந்த வயதில் பெண், இள வயதில், ரொம்ப வயசாகலை, பெண் கழுதை மேலே ஏறி பல மைல் நடக்க வச்சுட்டான். ஏன்னா அவன் நினச்சிட்டான், இப்படி நடந்தா என்ன ஆகிடும், அபாஷன் ஆகிடும். சாத்தா நினச்சது அது, அபாஷன் ஆகிடும். அதுக்கு முன்னாலே என்ன பண்ணான், ஆ போய் எல்லாரும் போய் கேட்டாங்க, என்னடா நீ கல்யாணம் தான் ஆகலையே, உனக்கு எப்படி பிள்ளை வந்துச்சு? அந்த புத்தி இருந்து பாருங்கள், ஈன புத்தி. அந்த ஈன புத்தி இருக்க எல்லாரையும் தப்பாக தான் நினைக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது, சாத்தான். அவன் தப்பாக தான் நினைக்க வைப்பான், உன்னை ஈனமாக நினைக்க வைப்பான், அசிங்கமாக நினைக்க வைப்பான். அப்படி தான் பண்ணான். பிறக்கும் போதே அவனுக்கு என்ன, நான் யோசேப்பை விட்டு ஓடிட்டானா, திடீர்னு எங்கே யோசேப்பு காணோம், ஊருக்கு போட்டாரு. ஏன்னா பொண்டாட்டி விட்டு போயிட்டாரு. ஆ இல்லை, அவன் போல, அவன் உத்தமன், அவன் நம்பினான், தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த வாட்டி, அவளை நம்பினான், நம்பி இருந்தான். அதன் மூலமாக, அந்த நம்பிக்கையின் மூலமாக அவன் என்ன பண்ண, கூடவே கூட்டிக்கிட்டு போகிறான். குழந்தை கூட்டிக்கிட்டு போய் எங்கே, 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 இதில் இடம் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டான். ஒரு இடமும் இல்லைங்க, எங்கே, நாத்தம் பிடிச்ச மாட்டு தொழுவத்தில், அங்கே வந்து இந்த மாட்டு தொழுவத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு நோய் இருக்குது. அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்க நோய் வந்துச்சுன்னா ஒரே நாளில் அவுட் ஆகிடும் குழந்தை. அதுக்கு தான் நம்ம என்ன, டெட்டனஸ், டெட்டனஸ்ன்னு சொல்லுவாங்க. டெட்டனஸ் கம்ஸ் ஃப்ரம் கவுடாங் அண்ட் டர்ட். அதில் டெட்டனஸ் நமக்கெல்லாம் போடுவோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை டெட்டனஸ் போட்டுருவாங்க. அது ஏன்னா அந்த 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 சாணியிலேருந்து வருது, அது வரக்கூடாதுன்னு ஊசி போடுறாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான் குழந்தைய. நாத்தம் பிடிச்ச இடம், மாடு சாணி போட்டுக்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல வச்சான். என்னத்துக்கு, என்னத்துக்கு, ஏசு பிள்ளைய அழிக்கிறதுக்கு. நடந்துச்சா விஷயம், இல்லை. யார் அவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த சராசரங்களை படைச்ச தேவன் பிழந்தையா பிறந்திருக்கிறார். யா தொட முடியுமா உன்னால, சாத்தானே, உன்னால் தொட முடியுமா, பைத்தியக்காரனே, உனக்கு பைத்தியம் தானே பிடிச்சிருச்சு, சாத்தானே. சாத்தான் தெரியுமா ஒன்று, அவன் ஆதியிலிருந்தே தோத்து போகிறவன், தோத்து தோத்து போகிறவன், ஆனால் விடமாட்டானே. உங்கள் வாழ்க்கையில் கூட விடமாட்டான், எப்படியாவது இப்படி வருவான், அப்படி வருவான், அந்த பக்கம் வருவான், பின்னால் வருவான், முன்னால் நின்று தடுப்பான். தடுக்க பார்த்தா நீ வந்து மும்முரமாக போயிட்டே வச்சுக்கோ, சைடில் வந்து தள்ளுவான். நீ என்ன பண்ணுவேன், சைடு காட்டிடுவேன், காத்தாடி ஓரம் கட்டுற மாதிரி, அப்படி எதுவும் ஓரம் கட்டி இப்படி வச்சுன்னா இப்படி வருவான். அதுக்கப்புறம் கடைசியாக தள்ள முடியாது, பின்னாலேருந்து ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்ருவான். நீ தப்ப தப்ப தப்பன்னு ஓடி போய் மோங்கப்புறம் விழுந்துருவேன், அளவுக்கு மீறி ஓடிடுவேன். இதான் பண்ணுவான் சாத்தான், என்ன விடா முயற்சி அப்படின்னாங்களாம். எல்லாரும் அடாடாடா, இந்த அம்மா சொல்கிறது கரெக்டானே, என்ன கூட விடமாட்டேன்றாமே, எனக்கு 60 வயசு, இந்த 60 வயசுலையாவது சும்மா விடுவான்னு பார்த்தா இப்போ கூட சோதனை கொடுத்துட்ருக்குறான். கோபம் எரிச்சல் பொறாமெல்லாம் இப்போ வருது எனக்கு. நான் கர்த்தருக்குள்ளே திரும்பிமா போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கு. முக்கியமாக நம்ம சபையில் உள்ள சகோதரி மேலே எனக்கு ஒரே பொறாமை அப்படின்னாங்க. அடப்பாவமே, இந்த அம்மா உண்மை வேற பேசுதே. யாராவது பொறாமை பெற்று சாட்சி கொடுத்துருக்காங்களா இந்த சபையில்? நீங்கள் வந்து கொடுக்குறீங்களே, பொறாமை இருந்தது எனக்கு, அந்த பொறாமையை கர்த்தர் சந்நிதியில் விட்டுட்டேன், இனிமேல் நான் பொறாமைப்பட மாட்டேன் அப்படின்னு யாராவது சாட்சி கொடுத்துறீங்களா? கொடுக்க மாட்டீங்களே, ஏன்னா அது பாவம் இல்லை. இல்லை என்னாச்சு பாருங்கள், அப்போ சின்ன வயசுலேயே கொல்ல பார்த்தான்,
குழந்தையில கொல்ல பார்த்தான். அப்புறம் என்ன பண்ணான்னா, இது இது ரொம்ப தூரம், அப்புறம் born but can still stop Christmas, get rid of the baby Herod, ஏரோது மூலமாக 2 வயசு குழந்தைங்களை எல்லாத்தையும் கொன்னான். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு எத்தனை வயசு? 2 வயசு. நீங்கள் தப்பாக, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் நிறையா சொதப்புறோம். ஏன்னா இயேசு பிறந்த அன்னைக்கு சாஸ்திரிங்க வரல, இயேசு பிறந்த அன்னைக்கு அந்த ஸ்டார் வந்துச்சு எங்கே, வானத்தில். இவங்க வந்து சேர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, அங்கேருந்து பயணம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வயசில் தான் யார் பார்த்து எங்கே வந்தாங்க? சாஸ்திரிங்க எருசலேமுக்கு வந்து எருசலேமில் பெத்லகேம் எங்கே இருக்குது எல்லாம் கேட்குறாங்க. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணான்? 2 வயசு குழந்தைங்கள்லாம் கொன்னுடு. அப்போ என்ன ஆயிருக்கும்? ஆனால் தேவ தூதனானவன் வந்து என்ன பண்ணாங்க? யோசேப்புக்கு ஓடு எகிப்துக்கு. அதுக்கு முன்னால் பாருங்கள் எப்படி கடவுள் ஆயத்தப்படுத்துகிறாரு. இந்த மூணு சாஸ்திரி இல்லை, சாஸ்திரிகள் தான் போட்டிருக்கு, அது வேற தப்பு. 3 சாஸ்திரிகள் வந்தார்கள், அது இல்லை பைபிளில், சாஸ்திரிகள் வந்தார்கள். ஆனால் வெகுமதி 3 கொடுத்தார்கள், 2 பேர் தங்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா, 3 வெகுமதி கொடுத்தாங்க, ஒருத்தரே 3 கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் 2 கொடுத்துருக்கலாம், இன்னொருத்தர் 3 கொடுத்துருக்கலாம், இன்னொருத்தர் 1 கொடுத்துருக்கலாம், எது ஒன்றாலும் இருந்துருக்கலாம், இல்லாட்டி 4 பேர் வந்திருக்கலாம். சொல்ல முடியாது எத்தனை பேர் வந்தாங்களோ, அது நமக்கு இல்லை. அன்றைக்கி அப்புறம் எல்லா குழந்தைங்களை கையில் வச்சுட்டு போவாங்கல்ல, அப்போவுமே கொஞ்ச நேரம் பொறுத்து யார் வருவார் நம்ம ட்ராமாலெல்லாம்? சாஸ்திரிகள் வருவார்கள். சாஸ்திரிகள் வரக்கூடாது. குழந்தை இயேசு குழந்தை என்னது? 2 வயசு ஆயிடுச்சு. 2 வயசு குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல உட்காருமா? உட்காராது, ஓடும், கத்த சத்தம் போடும். அதை மறைச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இயேசு சொன்னார், யோசேப்புக்கு எழுந்து ஓடு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த குழந்தைக்கு தேவையான பணத்தளத்தை கொடுத்துட்டாரு. ஹலலுயா. இந்த 3 சாஸ்திரிகளை எங்கே இருந்தோ தெரியாதவர்கள், பணக்காரனுங்க, அவனுங்க வந்தானுங்க. இயேசுனா யாரும் தெரியாது, மேசையனா யாரும் தெரியாது, வேதம்னா என்னானே இல்லை. ஆனால் அவனுங்களுக்கு கொடுத்த பணம் எங்கே இருக்கிறதுக்கு, எங்கே போகிறதுக்கு? எகிப்தில் போய் இருக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாங்க. மர்ன்றாங்களே, மர் அது விலை ஜாஸ்தி. உங்களுக்கெல்லாம் நான் ஜெப என்ன கொடுக்குறேன்ல, அதில் அந்த மர் கலந்து தான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போயிடாதீங்க, அதில் மர் இருக்கும். அது மர் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா, அது குணப்படுகிற சக்தி உடையது. அந்த எண்ணெயில் நான் இஸ்ரேவேல்லேருந்து கொண்டு வந்தேன் மர், அது போட்டிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப எரிச்சலாக இருந்தால் கூட, உங்கள் புருஷன் ரொம்ப எரிச்சல்னா நைஸாக நெஞ்சில் நெத்தியில் தடை விட்டுருங்க, ஒரு சிலுவை போட்டு விட்டுருங்க, எரிச்சல் அடங்கிடும். இந்த பேய் ஆட்டம்லாம் அடங்கிடும். அதில் அந்த இது அப்படிப்பட்டது, விலை உயர்ந்தது, விலை உயர்ந்தது. போளம், வெள்ளை போளம் விலை உயர்ந்தது, தங்கம் இன்றைக்கும் விலை உயர்ந்தது தான். 3 கொடுத்தாங்க எங்கே? எகிப்தில் போய் நல்லா இருக்கிறதுக்கு. அவர் பிறந்தது எங்கே? மாட்டு தொட்டியில். வளர்ந்தது, ராஜா போல் வளர்ந்தார், நிறைய பணம் வந்தது. யாருக்கும் புரியல, அதை படிக்கும் போது யாருக்கும் தலையில் ஏறுறதில்ல. காசு இருந்தது, தங்கம் இருந்தது. அவனுங்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு காயினாக கொடுத்துருப்பானுங்க, நல்லா வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க, 10 கிலோ அந்த கொடுத்துருப்பானுங்க. அதை வச்சு நீ நினைக்கிறியா உன் வாழ்க்கையில் கர்த்தர் சித்தத்தில் இருந்துனா எல்லாம் கொடுப்பாரியா? ஆமாம், நீ கர்த்த சுத்தத்தில் இல்லை, இருக்க மாட்டேன்ற, கொஞ்சம் நேரம் இருக்கிற, அதுக்கப்புறம் வேறு அலையுது உன் மனசு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேந்து. நிம்மதியாக இருந்தால் உன்னையே கற்றுக்கோ. நீ உனக்கு நிம்மதினா என்ன எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது. பவுலப்போசா தான் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலையிலும் மனரம்யமாக இருக்க. நிறைய பேருக்கு வாழ்ந்திருக்கு தெரியாது, ஒரே கலாட்டா.
தாழ்மை இல்லை. நம்ம பண்ணுறது அதுதான். உன் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாயே, காரணம் என்ன? சொதப்புற நீ, கர்த்த சித்தத்தை விட்டு போயிடுற. கர்த்த சித்தத்துக்குள்ளே இருந்தால் தேடி வருவாங்க உன்னை. உண்மையாகவே நீ கீழ்ப்படிஞ்சு இருந்தா, தாழ்மையாக இருந்தா, ராஜாக்கள் வருவாங்க. உனக்கு மேலே இருக்க தலைவர்கள் எல்லாம் உன் மேலே பிரியமாக இருப்பாங்க. அந்த பிரியத்தை நீ சொதப்பிடுற. முடியாதே இழுப்புரிய, நீ நிற்க மாட்டேன்ற, இழுப்பினே இருக்கிற அந்த மாதிரி பண்ணி போ. இந்த வருஷத்தில் சொதப்பிடாதீங்க. டோன்ட் மேக் யுவர் லைஃப் மிஸ்ரபிள். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் உன்னை. அவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு. ஆனால் இவங்க உலகத்தில் பாருங்கள் என்ன பண்ணானுங்க, அவனுங்க அவரே கொலை பார்க்குறானுங்க. ஆசீர்வாதத்தையே கொலை பண்ணிடுறான். உன்னை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவையே கொலை பண்ண பார்க்குற முடியுமா உன்னால்? இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆனால் அவரை நீ சொதப்புற. ஏன்னா தண்டாளத்தினால, பெருமையினால, பொறாமையினால, வாக்குவாதத்தினால, மேட்டிமையினால சொதப்புற. இந்த வருஷத்தில் நீ மறந்துடாத. அந்த மூணு பேரும் கர்த்தரை தேடி வந்தாங்க. கர்த்தர் அறியாதவங்க, அவங்கள போய் ஏமாத்த பார்த்தான். சாத்தான் அப்படி தான் பண்ணுறான். ஆனால் அவனால் வெற்றி காண முடியவில்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாத பண்ண பார்க்குறான், ஆனால் வெற்றியாக காண்றான் இல்லை. ஏன்னா உனக்கு எப்போ நீ இயேசு வந்தை வந்து ஓடி அவர் அவர் நிழல் அடியில் வந்து உக்காந்துக்கோ, உன்னை தாழ்த்து அவருடைய நிழல் ஆண்டவரே நான் பெருமை ஆயிட்டேன் ஐயா, எங்கேயோ இருந்தவன் என்னை தூக்கி வச்சு எனக்கு பிச்சையாக இந்த ஊழியத்தை கொடுத்தீர், நான் அதை சொதப்பிட்டேனே, அதை சொதப்பிக்கினே இருக்கனே. ஒரு சொதப்பு இல்லை, திரும்பி திரும்பி அதிலே நோண்டி நோண்டி சொதப்புறனே. என்னை வாழ வைக்க வந்தீரு என் பெருமையினால, என் வாழ்க்கையே நான் கெடுத்துக்கிறேனே. எப்படி ஐயா நீர் என்னை வளர்க்க முடியும்? கிறிஸ்மஸ் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல முடியுமா? சாத்தான் அதான் பண்ண பார்த்தான். நம்மலாம் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட முடியுமா? முடியாது. கேக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா? முடியாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கேக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, அதில் என்ன தான் இருக்குதோ தெரில. ஆனால் அந்த கேக் அப்படின்னு சொன்னால் கேக்கு கேக்கு கேக்குன்னு உள்ள ஓடிடுறேங்க. அது என்ன இருக்குதோ, எனக்கு கேக்குன்னா இப்போ பிடிக்கவே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் என்னமோலாம் இருக்குது, சக்கரை நிறையா இருக்குது, சாப்பிடக்கூடாது. ஆனால் சின்ன பசங்க இருக்குதே கேக்கு, கிறிஸ்மஸ்ஸு இந்த காசு இருக்குது இல்லை. கர்த்தர் எல்லா காசையும் எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண போகிற? தயவுசெய்து கர்த்தர்கிட்ட சொல்லாதீங்க காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவார். அப்போ தான் தெரியும் உனக்கு காசு இல்லைன்னு சொன்னால் எப்படின்னு. அவர் உன்னை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லு. ஆசீர்வதிக்கலைனாலும் எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லு. அவட்ட சொல்லாத, ஐயோ ஆண்டவரே ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லாதாக்கிடுவார். அப்போ தான் உனக்கு தெரியும் ஒன்றுமே இல்லைன்னு எப்படி இருக்கோன்னு. சரியா? கிறிஸ்து கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைன்னா என்னென்னலாம் இல்லை நமக்கு பாருங்கள். ஒன்று, நமக்கு சந்தோஷம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை. ரெண்டாவது, நமக்கு ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து இல்லைன்னா நம்ம இழந்தவர்கள், தேவனுக்கு பகைஞர்கள். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்தேசு நமக்கு மறித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவன் மற்றவனாலும் நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறன் இல்லை, ஒருவனும் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி இருக்க கிறிஸ்து இல்லை என்றால் நமக்கு ஐயோ. இன்று கிறிஸ்து பிறக்கலன்னா
கிறிஸ்மஸ் கிடையாது. அதுதான் சாத்தான் ட்ரை பண்ணுறான். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா, கிறிஸ்மஸ் இல்லாத ஆக்க பார்ப்பான். சண்டை, சச்சரவு, அந்த அழிக்கும் சக்தி உன்னோட இருக்கிறது. That destroying power of Satan is in your life and in your family. இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தாலே அப்பாலே போ சாத்தானே, சொல்லுங்க. என் மைண்ட் விட்டு போ. உன் மைண்ட் தான் பாருங்க 99% உங்களை வாழ வைக்கிறதும் கீழே தாழ்றதும் உங்கள் மைண்டு தான். உன் ஆத்மா வாழ்வது போல் நீ வாழ்வாயாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. உன் ஆத்மா வாழலை, உன் ஆத்மா வாழலை, கர்த்தரை குறித்து அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீ எண்ணாதபடி நீ எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லைன்ற, இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுனா இல்லாத தான் இருப்பேன், போண்டியாக தான் இருப்பேன். இருக்குது சொல்லுங்க. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்களேன், நமக்கு குழந்தை குட்டியெல்லாம் கொடுக்கலையா? எனக்கு ரெண்டு அருமையாக ஒரு காலத்தில் ஏங்கி இருந்தேன் நான், எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு. கர்த்தர் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. எப்போத்தாலும் எண்ணி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்காக. ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தீர்கள், அதுக்காக உங்க நன்றி. உங்களுக்கு தெரியாது கஷ்டப்படுறதுனா என்னன்னு, உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. நான் பட்டிருக்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் கூட, கஷ்டப்படுற நேரத்தில் கூட கர்த்தரை துதிச்சேன். ஜபம் மட்டும் பண்ணிடுறீங்க, ஆண்டவரே ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிறேன். நீ என்ன பண்ணுற, நீ ஆத்மா ஆதாயம் பண்ணுறியா? இந்த கிறிஸ்மஸ் செய்தி, முக்கியமான செய்தி, பயப்படாதீர்கள், ஒரு நல்ல செய்தி மக்களுக்கு, ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. யார் மூலமாக போகணும் அது சொல்லுங்க? யார் மூலமாவா? யார் மூலமா? உங்கள் மூலமா. இந்த கிறிஸ்மஸ் யாருக்காவது ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க, சொல்லுவீங்களா? அவர் மட்டும் வரலன்னா நம்ம எங்கே இருப்போம்? கர்த்தர் எல்லாவற்றையும் வென்றார். அதுதான்பா கிறிஸ்மஸ். இது எப்படி நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை நடக்க வச்சவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நடக்க முடியாத காரியம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கவும், எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் அங்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சிகப்பு கலரிலே உங்கள் அந்த நீங்கள் பார்க்கின்ற படத்திற்கு கீழாக இருக்கிற சப்ஸ்கிரைப் என்று போட்டிருக்கும் அந்த பட்டனை நீங்கள் அமுத்தவும். அதற்கு பக்கத்திலே ஒரு மணி கூண்டு படம் போட்டிருக்கும், அதையும் நீங்கள் அமுத்தவும். பிற்பாடு உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஷேர் பட்டன் என்று ஒன்று இருக்கும் அங்கேயும் கீழே, அதை நீங்கள் அழுத்துவீர்கள் என்றால் அது பிறருக்கு செல்லும். நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். அதனால் நீங்கள் ஷேர் பட்டனை அமுக்கவும். கீழ் உள்ள கட்டங்களில் போடப்பட்டு இருக்கிற உங்களுடைய செய்தி என்று சொல்லப்படும் அந்த இடத்துல நீங்கள் தட்டி உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை அங்கு எங்களுக்கு எழுதி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் ஜெபக்குழு வெள்ளிக்கிழமைகள் முழுவதுமாக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். அதனால் உங்கள் ஜெபக்குறிப்புகளையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும். மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.